வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மெல்டிகேட்ஸில் பார்க்க போகிறது நம்ம உடம்பில் உயிர் எங்கே தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான உறுப்புகளானது இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா கண் காது மூக்கு வாய் தொண்டை இதயம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான உறுப்புகளானது இருக்குது ஸோ இத்தகைய உறுப்புகளானது சரியாக இயங்குதா அப்படி இயங்கும்போது நம்மளோட உணர்ச்சி என்ன இதையெல்லாம் ஃபீல் பண்ணுனா கண்டிப்பாக நம்ம உடம்பில் உயிரானது வேணுங்க சரி இத்தகைய உயிரானது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம தலையில் இருக்கிற மூளையில் தான் இருக்குங்க ஏன் நம்ம தலையில் இருக்கிற மூளையில் தான் நம்மளோட உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஒரு மனுஷனோட சுவாசமும் நாடி துடுப்பும் நின்று போச்சுன்னா அதை வந்து கார்டியாக் டெத்துன்னு சொல்கிறாங்க அதாவது இதய இறப்புன்னு சொல்கிறாங்க அதே சமயம் மூளை செயலேருந்து போச்சுன்னா அதை வந்து பிரெயின் டெத்துன்னு சொல்லுவாங்க அதாவது மூளை இறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இத்தகைய மூளையானது ஒன்ஸ் இறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன தான் இதயம் துடித்தாலும் அதுக்கான பலன் இல்லைங்கிறது நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற உண்மைங்க ஸோ இதனால தான் ஒரு சிலருக்கு விபத்துகளில் பிரெயின் டெத் ஆயிடுச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி பிரெயின் டெத் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட முக்கியமான உறுப்புகள் அதாவது இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் கண் தோல் இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளை அதை தேவைப்படுறவங்களுக்கு தானம் மாதிரி கொடுத்து அவங்கள காப்பாற்றுவாங்க ஸோ இதனால தான் நம்மளோட உயிரானது நம்மளோட மூளையில்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இத்தகைய மகத்துவம் வாய்ந்த மூளையை நம்ம எப்படி பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுய சுயசுத்தம் மற்றும் சூழல் காத்தல் இது மூலியமாக நமக்கு வர நோய் தொற்றுகள் இருந்து நம்ம பத்திரமாக இருந்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவு முறை இந்த ஆரோக்கியமான உணவு முறைங்கிறது நம்ம டெய்லியும் தேவையில்லாமல் சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸு ஆயில் ஃபுட்ஸ் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு காய்கறிகள் பழ வகைகள் கீரை வகைகள் ஸோ இதையெல்லாம் எடுத்துக்கிறது ஆரோக்கியமான உணவு முறைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாள்தோறும் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சிங்கிறது நம்ம டெய்லியும் ஜிம்முக்கு போயிட்டு கிலோ கணக்கில் வெயிட் போட்டு வெயிட் தூக்கணுன்ட்டெல்லாம் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் இல்லை ஜாக்கிங் இல்லை வார்மப் ஒன்று பண்ணால் கூட போதும் இதையும் நம்ம ஆரோக்கியமான உடற்பயிற்சின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வர உயிர் ரத்த அழுத்தம் நீரிழிவு உடற்பருமன் இதய நோய் இந்த மாதிரி நோயிலேருந்து நம்மளை நம்ம பத்திரப்படுத்திக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாசித்தல் கற்றல் புதிர்கணக்கு போடுதல் ஸோ இது மூலமாக நம்மளோட மூளையோட திறனை வந்து வளர்த்திக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கும் மது குடிக்கும் பழக்கத்துக்கும் ஆளாகாமல் இருத்தல் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு சக்கன வாகனங்களில் செல்லும்போது தலைக்கவசம் அணிதல் ஸோ மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட மூளையானது பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் வேண்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்